المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا وأن الذين لا يؤمنون بالآخرة اعتدنا لهم عذابا أليما ويدعو الإنسان بالشر دعاءه بالخير وكان الإنسان عجولا وجعلنا الليل والنهار آيتين فمحونا آية الليل وجعلنا آية النهار مبصرة لتبتغوا فضلا من ربكم ولتعلموا عدد السنين والحساب وكل شيء فصلناه تفصيلا صدق الله العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بادر التمام اعتمادي بمويله ذي احتمائي إن جلا منه عين قلب صدائي صاميا من ماديه شيخ عنيس صانيا من هولا للاعتناء من يرام بصدق قلب سليم ما بدا فيه خيبة في الدناء سلم على النبي الآلاء آله وصحابه الرحماء صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام صلى الله عليه وسلم على محمد الله وعلى آله وصحبه وسلم.
السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கை குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அஷேக் அஸ்ஸையீத் முத்து முகதூம் அலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய உருஸ் முபாரக்கை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் நற்குணங்களை பேணுவோம் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்துவதற்கு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லப்படும் செய்திகளின் வழியாக நமது வாக்கையும் போக்கையும் வாழ்க்கையையும் அமைத்து கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் தொடக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். அருமையான பெருமக்களே, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் நம் இதயவேந்தர் காத்தமுர் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இயம்பும் போது, வ இன்னக அலா குலுக்கின் அலீம், நாயகமே நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறான். நற்குணம் சார்ந்தே நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுடைய குணம் மிக உயர்வானது, மிக மாண்பானது என்று அல்லாஹ் சிலாகித்து கூறுகிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகளை குறித்து பல ஹதீதுகள் நமக்கு சொல்லும். வணக்க வழிபாடுகள் குறித்து பல ஹதீதுகள் நமக்கு சொல்லும். அவர்களுடைய இரண்டு பாதங்கள் வீங்கும் அளவிற்கு அவர்கள் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டார்கள். அவர்களுடைய இரண்டு பாதங்களும் அவர்களிடத்திலேயே முறையிட்டன என்று நம்முடைய பாட்டனார் வித்திரியா வேந்தர் மாதிஹர் ரசூல் மத்தாஹு தாஹா ஷேக் சதகத்துல்லாஹில் வலியுல் காதிரியுல் காஹிரி ரதியல்லாஹு தஆலான்ஹு அவர்கள் குறிப்பிடுவார்கள். இப்படி வணக்க வழிபாட்டில் உச்ச நிலையில் இருந்தவர்கள் வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனாலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை குறித்து சொல்லும் பொழுது, நாயகமே நீங்கள் உயர்ந்த நற்குணங்களின் மீது இருக்கிறீர்கள், வஇன்னகல அலா குலுக்கின் அலீம் என்றுதான் குறிப்பிடுகிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹிலின் தலஹும் ஒலவ் குந்த ஃபல்லன் கலீதல் கல்பிலன் ஃபல்லு மின் ஹவுலிக். நாயகமே, அல்லாஹ்வினுடைய அருளின் காரணத்தினால்
நீங்கள் மென்மையாகவே எல்லா காரியங்களிலும் நடந்து கொள்கிறீர்கள். அவர்களோடு மக்களோடு நீங்கள் மிக கருணையோடும் மென்மையாகவும் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். ولو كنت فلن غليظ القلب நீங்கள் கடினமாக நடந்து கொள்வீர்களேயானால் لن فلو من حولك இந்த மக்கள் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள். யார் கருணையோடு நடக்கிறார்களோ அவர்களை மக்கள் இணைந்து நடப்பார்கள். யார் கடுமையாக நடக்கிறார்களோ அவர்களை மட்டும் மக்கள் விலகி செல்வர் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. பிறிதொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் மக்களை நேர்வழியின்பால் அழைக்கிறீர்களா, சத்தியத்தின்பால் அழைக்கிறீர்களா, கண்ணியத்தின்பால் அழைக்கிறீர்களா, இந்த தீனுன் கையும் நேரான இந்த மார்க்கம், நிலையான மார்க்கம், நித்திய மார்க்கம், இந்த மார்க்கத்தின் வழியில் நீங்கள் அழைக்கிறீர்களா, உதுஉ பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹசனா, ஹிக்மாவையும் மௌஇதத்துல் ஹசனா என்ற அழகிய உபதேசங்களை கொண்டும் நீங்கள் அழையுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்படித்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனினுடைய வழியிலே 23 ஆண்டு காலங்கள் இந்த அழைப்பு பணியை அவர்கள் மேற்கொண்டார்கள். அன்னையர் திலகம் சையதத்துனா ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்ட பொழுது நாயகத்தினுடைய குணம் எப்படி இருந்தது, அதற்கு அவர்களுடைய அழகான பதில், சுருக்கமான இரத்தினமான பதில், அவர்களுடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது என்று குறிப்பிட்டார்கள். எனவே குர்ஆனினுடைய வழி நடக்கக்கூடியவர்கள் மென்மையோடும் கருணையோடும் அன்போடும் அழகோடும் பணிவோடும் பக்குவத்தோடும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடும் அனுசரித்து செல்லக்கூடிய தன்மையிலும் தங்களுடைய வாழ்க்கையையும் வாக்கையும் போக்கையும் அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்கக்கூடியவர்கள்தான் உண்மை மூமீன்கள் என்று அல்லாஹு சொல்லுவான். கருணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை சொல்லுவார்கள். ஒரு மனிதனுக்கு சோதனை ஏற்படுகிறது என்றால் அந்த சோதனையின் போது அதை பொறுத்து கொள்வது என்பதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய இந்த கலா கதிரையும் அவன் அங்கீகரித்துக் கொள்வதும் அவனுடைய தார்மீக கடமை என்பார்கள். ஒரு குழு மதீனா ஷரீஃபுக்கு வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த குழு சந்தித்தது, அந்த மக்கள் சந்தித்தனர். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, மா அந்தும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, மூமினும் நாங்கள்லாம் மூமின்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆமாம் யா ரசூலல்லாஹ், இவங்க எல்லாம் மூமீன்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கேட்டார்கள், மா அலாமத்து ஈமானிக்கும், உங்களுடைய ஈமானின் அடையாளம் என்ன, நீங்க மூமீன்கள் சொல்றீங்களே அதற்கான அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்ன பதில் நம் எல்லோருக்கும் படிப்பினை, அது பாடம், அது நஷ்குரு அலர் ரஹா வ நஸ்பிரு அலல் பலா வ நர்தா பில் கதா வ நத்ருக்கு ஷமாதத பில் அஅதா அவ் கமா காலு. அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ் எங்களுக்கு வசதி வாய்ப்புகளை தந்திருப்பானேயானால், செல்வ செழிப்பை தந்திருப்பானேயானால், நல்ல ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தந்திருப்பானேயானால் அதற்கு நாங்கள் சுக்குர் செய்வோம், நாங்கள் நன்றி பாராட்டுவோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். வனஸ்பீர் வாழல் பலா, எங்களுக்கு சோதனை வருகிறது, நோய் வருகிறது, கொடுக்கல் வாங்கலிலே, வியாபாரத்திலே, தொழிலிலே, விவசாயத்திலே எங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது, இது போன்ற சோதனைகள் ஏற்பட்டால் நாங்கள் புலம்பி திரிய மாட்டோம், பொறுமையாக இருப்போம், வனஸ்பீரு அலல் பலா, அப்படி நாங்கள் நடந்து கொள்வோம், சோதனைகள் வந்தால் நாங்கள் பொறுமையாக இருப்போம், வனர்பா பில் கலா, அல்லாஹ்வினுடைய தீர்மானம் எதுவோ அதை நாங்கள் பொருந்திக் கொள்வோம்.
அல்லாஹ் என்ன தீர்மானிச்சானோ, நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு ஆளை நல்லா நேசிக்கிறோம், அவங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க, நம்ம பொருந்தி தானே ஆகணும், பொருந்த மாட்டேன்னு சொல்ல முடியுமா என்ன? உணர்வா, நாங்கள் பொருந்திக்கொள்வோம் பில் கலா. அதோடு மாத்திரமல்லாமல் எதிரிகளுக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை தருகிறதோ அதையெல்லாம் நாங்கள் விட்டுவிடுவோம் என்று சொன்ன பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஃமினூன வரப்பில் காபா, காபாவினுடைய இறைச்சகனின் மீது சத்தியமாக நீங்கள் மூமின்கள் தான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்ன விளங்குகிறோம் என்றால், ஒரு மூமினுடைய அடையாளம் என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் ஊடாக அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. இதுதான் மூமினுடைய அடையாளம். உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்தால் முதல் செய்தி, நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். இது என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, நான் சம்பாதித்தது என்றெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தந்தது உங்களுக்கு, அவை அனைத்தும் உங்களுக்கு இரவலாக உள்ளது, அவனிடம் இருந்து நீங்கள் பெற்றது. எனவே எந்த காரணத்தை கொண்டும் அது என்னுடையது, நான் சம்பாதித்தது, என்னுடைய பொருள் என்றெல்லாம் நீங்கள் அகம்பாவம் கொள்ள முடியாது. மாறாக அப்படி தந்ததற்காக நீங்கள் சுக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்கு நன்றி பாராட்ட வேண்டும். அந்த நன்றி பாராட்டுறது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த வசதி வாய்ப்புகள்லாம் தந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ், அதுவா? அப்படி அல்ல, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். ஆனால் அந்த அல்ஹம்துலில்லாஹ்வுடைய ஷரத்து என்ன என்றால், அந்த வசதி வாய்ப்புகளை நீங்கள் எப்படி செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அதன் பிரகாரம் நீங்கள் செலவழிப்பது தான் சுக்ர். கோடி கோடியாக தந்துட்டா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு பல கோடிகள் இருக்குது, அங்கே சொத்து இருக்குது, இங்கே சொத்து இருக்குது, அங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் மட்டும் அது சுக்ராக ஆகிவிடாது. சுக்ருடைய அடையாளமே அதற்கு தகுந்தவாறு நீங்கள் செலவழிக்கணும். அல்லாஹ்வினுடைய விருப்பத்தில், அவனுடைய ஹபீபின் விருப்பத்தில் இந்த மார்க்கம் என்ன சொல்லுகிறதோ அந்த வழியிலே நீங்கள் செலவழிப்பது தான் சுக்ராக இருக்கும். அல்லாஹ்வுக்கு வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லிட்டான், எனக்கு நிறைய பேர் நன்றி செலுத்த இல்லை, நான் கொடுத்திருக்கக்கூடிய ஞாபத்துக்களை அவர்கள் மறந்துவிட்டார்கள் அல்லது புறக்கணிக்கிறார்கள். எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் மிக குறைவானவர்கள். வக்கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், எனக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப குறைவானவர்களாகத்தான் இருக்கிறாங்க. இதில் ஒன்று விளங்கணும், நாம் ஒரு ஆளுக்கு உதவுகிறோம், அந்த உதவிக்கு பகரமாக நன்றியை எதிர்பார்க்க கூடாது. மார்க்கம் எவ்வளோ அழகானதுன்னு பாருங்க, நம்ம யாருக்காவது உதவி இருக்கிறோம், நான் அதெல்லாம் அவருக்கு அதை செய்ய இதை செய்ய அவர் இப்படி நடந்துக்கிட்டார் இப்படின்னு பேசுனா நீங்கள் செஞ்ச அந்த நன்மைகள் எல்லாம் வீணாயிடும். அல்லாஹ் ஒரு கட்டத்தில் சொல்றான், யா யுஹல்லதீன ஆமனு லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல்லாதா, நீங்கள் சொல்லி காட்டுவதை கொண்டு மூமீன்களே உங்களுடைய தர்மத்தை, நீங்கள் செய்திருக்கக்கூடிய சேவையை, நீங்கள் செய்திருக்கக்கூடிய நற்காரியங்களை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள், அது பாத்தில் ஆயிடுங்கிறான். லா துபுத்திலு, பாத்தில் ஆக்கிடாதீங்க. ஆக நாம் செய்யணும், செய்யறது அல்லாஹ்வினுடைய பொருத்தத்துக்காக இருக்கணுமே தவிர நன்றியை எதிர்பார்த்து அல்ல. அவங்க எனக்கு இப்படி செய்ய, நான் இப்படி செய்ய, அவங்க இப்படி செய்யலை, நான் அதை கொடுத்தேன், அவங்க இதெல்லாம் செய்யலை, அவங்க இப்படி நன்றி விரோதமாக நடந்துக்கிட்டாங்க, நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அது மூமினுடைய அடையாளம் அல்ல, அது ஈமானினுடைய வெளிப்பாடு அல்ல என்கிறது குர்ஆன். நம்ம செஞ்சமா அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு போச்சு, அதற்கான கூலியை அவனிடம் எதிர்பார்க்க வேண்டும். நீங்கள் மக்களிடம் எதிர்பார்த்தால் நாளை மறுவுலகத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நீ இது செய்தாய், இந்த நன்மைகளை செய்தாய், பள்ளிக்கு கொடுத்தாய், அந்த ஏழைக்கு கொடுத்தாய், இந்த கஷ்டப்பட்டவருக்கு கொடுத்தாய், இவன் நோயாக இருக்கும் பொழுது அவனுக்கு போய் நீ உதவி செய்தாய், இந்த குமருக்காக நீ கஷ்டப்பட்டாய், துன்பப்பட்டாய், துயரப்பட்டாய், எல்லாம் சரி, ஆனால் நான் பட்டேன், அதை செய்தேன், இந்த பணியை செய்தேன், இந்த ஹிதுமத்தை செய்தேன் என்று உன்னுடைய நன்மைகளுக்கான பாய்க்கு சவாபுகளை அனைத்தையும் நீ வீணடித்து விட்டாய். லா நசீபலக், இன்றைய தினத்தில் உனக்கு எந்த பங்கும் இல்லை என்றுவான் அல்லாஹ்.
அதை நம்ம பயப்படணும். எனவே அருமையான பெருமக்களே, அலர் ரகா வசதி வாய்ப்புகள் செல்வ செழிப்புகள் பதவிகள் அல்லது நல்ல ஆரோக்கியமான நிலைகள் நமக்கு கிடைக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு சுக்கர் செய்யணும். எத்தனை நோயாளிகளை பார்க்குறோம், நம்மளையே நோயாளியாக இருக்கும்போது நம்மை விட கடுமையான நோயாளிகள் யாராக இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு அல்லாஹ் என்ன அப்படி வைக்கலையே, அல்லாஹ் என்ன அப்படி வைக்கலையே அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், சுக்கர் செய்யணும். நோயாளிகள் பாக்கியமானவர்கள், ஆகிரத்தில் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்திற்கும் கருணைக்கும் பாத்திரமானவர்கள். எனவே எப்போது வசதி வாய்ப்புகள் செல்வ செழிப்புகள் பதவிகள் அந்தஸ்துகள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதோ அந்த மனிதன் சுக்குர் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த சுக்குர் இப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்கிறோம். வனஸ்பீரு அலல் பலா, சோதனைகளின் போது சபுராக இருப்பது. நான் யாருக்கு என்ன துன்பம் செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி சோதனைகள் எல்லாம் வருகிறது என்று அலட்டுவது இருக்கிறதே, இது பொறுமையின்மை. அல்லாஹ் சொன்ன பொறுமைக்கு மாற்றமானது. சில சமயங்களில் சில மக்கள் வர்றாங்க, வரும்போது நம்ம சொல்கிறோம், நீங்கள் ஏன் இப்படி கோபமாக நடந்துக்கிறீங்க, பொறுமையாக இருக்கணுமே, நாங்கள் பொறுமையாக தான் இருக்கிறோம். அவங்க கோபப்படுத்தும் போது தான் நாங்கள் கோபப்படுறோம். அவங்க கோபப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க, கோபப்படுத்துகிற மாதிரி நடந்து கொள்கிறாங்க, கோபப்படுத்துகிற மாதிரி எழுதுகிறாங்க, இதனால் நாங்கள் கோபப்படுகிறோம் என்று நீங்கள் சொன்னால் அர்த்தம் இல்லை. அதில் ஒருத்தர் உங்களை கோபமே படுத்த இல்லை, நீங்கள் ஏன் கோபப்படுறீங்க, கோபப்பட மாட்டீங்க. சபருங்கிறது எப்போ வரும், உங்களை கோபப்படுத்தக்கூடிய நிலையில் தான் நீங்கள் பொறுமையாக இருக்கணும், அதான் சபர். ஒருத்தர் உங்களை கோபமே படுத்த இல்லை, யாரும் உங்களுக்கு துன்பம் தரையில்லை, உங்களுடைய சொத்து சோகங்களை எடுத்துக்கொள்ள இல்லை, எந்த பிரச்சனையும் பண்ணல, நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா, அது பொறுமை அல்ல. பொறுமை என்பது சோதனைகளின் மீதும் சங்கடங்களின் மீதும் சச்சரவுகளின் மீதும் சஞ்சலங்களின் மீதும் நீங்கள் காப்பதுதான் பொறுமை. அப்படி நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அதைத்தான் அந்த கவுங்கள் சொன்னார்கள், சோதனை ஏற்படும் பொழுது நாங்கள் பொறுமை செய்கிறோம் நாயகமே என்றார்கள். எனவே ஒரு மனிதன் பொறுமையாக இருப்பது என்பது அவனுக்கு சோதனைகள் ஏற்படும் பொழுது பொறுமையாக இருக்கணும். அந்த சோதனை ஏற்படுது, வாயில் வந்தெல்லாம் பேசுகிறான், அவன் அப்படி செஞ்சு போட்டான், இப்படி செஞ்சு போட்டான், அப்படி எழுதிட்டான், இப்படி திட்டான், அப்படி பேசிட்டான், என்னுடைய பொருளை எடுத்துட்டான் என்றெல்லாம் நீங்கள் புலம்பி முடிச்சதுக்கு பிறகு பொறுமையாக இருக்கிறது பொறுமை இல்லை, சப்ஜெக்ட் க்ளோஸ்ட், அது சபர் அல்ல. இன்னல்லாஹ் மஅஸ் சாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறாங்கிறான். எவ்வளோ பெரிய விஷயம், ஆனால் பொறுமையாக இருக்கிறதுங்கிறது கடினமானது. அதனால தான் அல்லாஹ் அவங்களோடு இருக்கிறாங்கிறான். பொறுமையாக இருப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, தான் அது ரொம்ப பெரிய கஷ்டமானது, ரொம்ப பெரிய கஷ்டமானது, ரொம்ப பெரிய கடினமானது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளோ பெரிய பொறுமையான ஆள் நமக்கு தெரியும். அவங்க வாய்க்கு அந்த நாக்குக்கு கீழே ஒரு சின்ன பொடி கல்லை போட்டு வச்சுருப்பாங்க, ஏதாவது பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக, ஏதாவது பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக கல்லை போட்டு வச்சுருப்பாங்களாம். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சித்தீக் நாயகம் அமர்ந்து உட்காந்துருக்கிறாங்க. ஒருத்தன் வர்றான், சித்தீக் நாயகத்தை பற்றி திட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறான், திட்டிக்கிட்டே இருக்கிறான், நீர் அப்படி இப்படி என்று திட்டுறான். அவங்க அமைதியாக இருக்கிறாங்க, பக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படி அமைதியாக பொறுமையாக சிரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மனுஷன் எவ்வளோதான் பொறுப்பாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆனால் ரொம்ப 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 பொறுமையினுடைய உச்சத்தில் தான் இருந்தாங்க சித்தீக் நாயகம். ஒரு கட்டத்தில் அளவுக்கு மீறி அவன் பேசிய போது, அளவுன்னுலாம் ஒன்று கிடையாது, அதுக்குள்ள தைனியை தாண்டி தான் அவன் பேசுகிறான், பேசிய போது ஒரு வார்த்தையை திருப்பி பேசினாங்க சித்தீக் நாயகம், ஒரு வார்த்தையை திருப்பி என்ன செஞ்சாங்க பேசினாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து போயிட்டாங்க, பதறினார்கள் சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, நாயகமே என்ன. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் சிரிச்சுக்கிட்டு இருந்ததுக்கு காரணம், அவன் உங்களை ஏசிக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை அனுப்பி அவனுக்கு பதிலாக ஏச சொன்னான், மலக்கு ஏசிக்கிட்டே இருந்தாங்க அவனை, எப்போ நீங்கள் தொடங்கினீங்களோ மலக்கு போயிட்டாங்க, ஷைத்தான் வந்துட்டான், அதனால் அந்த இடத்தை நான் காலி பண்ணி விட்டேன் என்று கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே
சோதனை என்று வரும் பொழுது பொறுமை காப்பது என்பது ஒரு பெரிய இபாதத். எதையும் எந்த காரியத்தையும் செய்யாம இபாதத்தை நாம செய்றோம், பெறோம். சும்மா அவன் திட்டுறானா சும்மா இருக்கிறோம், அவன் எழுதுறானா சும்மா இருக்கிறோம், பதில் பேசலை, எதுவும் சொல்லலை. அவன் நமக்கு அநியாயம் செஞ்சானா நம்ம அநியாயம் செய்யலை, சும்மா உட்கார்றோம். அந்த சும்மா உட்கார்றதுக்கு இபாதத், பொறுமை, அது ஒரு பெரிய இபாதத். நான் அவர்களோடு இருக்கிறேன் என்கிறான், அல்லாஹ்வே நான் அவர்களோடு இருக்கிறேங்கிறான். அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. எனவே இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, உணர்பா பில் கதா, அல்லாவினுடைய அந்த கலா கதிரை ஏற்பாட்டை நாம் பொருந்திக் கொள்வது. ஸ்பெயினில் இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு யூதன் ஒரு முஸ்லீம் வாலிபனை கொலை செஞ்சிட்டான். அப்போ முஸ்லீம்களினுடைய ஆட்சி அது. அந்த யூதனை பிடிப்பதற்காக பல இளைஞர்கள், இந்த இளைஞருடைய நண்பர்கள், அந்த கொலை என்பது அநியாயமாக நடந்தது. அந்த யூதனை பிடிப்பதற்காக அங்கும் இங்குமாக அலைகிறாங்க, அவன் மறைஞ்சு போயிட்டே இருக்கிறான். ஒரு சமயம் ஒரு தோட்டத்திலே வந்து அந்த தோட்டத்திற்குள்ளே நுழைந்து அவன் பாதுகாப்பு தேடுறான். அங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார். அந்த பெரியவரிடத்திலே போய் சொல்லுகிறான், என்ன இப்படி ஆட்கள் தேடிட்டு வர்றாங்க, நான் ஒருத்தரை கொலை செஞ்சிட்டேன், நான் செஞ்சது தப்பு தான், எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில சில வாக்குவாதங்கள் நடந்தது, அதுக்கு நான் பேசியிருக்கணும், என்னை கை முந்திடுச்சு, நான் கொலை செஞ்சிட்டேன், இப்போ என்னை தேடி வர்றாங்க, என்னை நீங்கள் பாதுகாக்கணும், உங்களுக்கு அடைக்கலம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவனை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்ட அந்த பெரியவர் என்ன செஞ்சார், சரி பரவாயில்ல, நீ அந்த பகுதியில் போய் அந்த இடம் இருக்குது அதில் ஒளிஞ்சிக்கோ, அதில் யாரும் அங்கே வரமாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியாச்சு. அந்த நேரத்தில் சில பேர் இவனை தேடி அங்கங்கிட வந்தவங்க இந்த தோட்டத்துக்கும் வர்றாங்க. இவன் மறைமுகமாக இருக்கிறான், உடனடியாலாம் வரல, அவனுக்கு உணவு கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. ஒரு பாதுகாத்து வைக்கிறதாக இருந்தால் அவனுக்கு உணவு கொடுக்கணும், இல்லை தண்ணீர் கொடுக்கணும், அவனுக்கு உண்டான போஷணங்கள் எல்லாத்தையும் சரியாக செய்கிறாங்க. இப்போ அவனை தேடி அந்த இளைஞர்கள் அங்கே வந்த பொழுது அவங்க இல்லை என்று சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, அந்த இளைஞர்களை அனுப்பிட்டாங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் இவனுக்கு உண்டான வேலைகளை செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் நேரம் கடந்து ஒரு ஜனாசாவை, அந்த கொலை செய்யப்பட்ட அந்த இளைஞரை தூக்கிட்டு கொண்டு வர்றாங்க, அந்த வாலிபரை தூக்கிட்டு வர்றாங்க. அது வேற யாரும் இல்லை, இந்த பெரியவருடைய மகன்தான். இப்போ நம்ம எப்படி நடந்து கொள்வோம் நீங்கள் யோசிங்க. யார் அடைக்கலம் கொடுத்தாரோ அந்த முஸ்லீம் பெரியவர், அவருடைய மகன்தான் கொல்லப்பட்டிருக்கிறார். எப்படி இருக்கும், நம்ம பிள்ளை மூத்தானாலே நம்ம என்ன செய்ய முடியாது, பொறுக்கிறது கஷ்டம் இல்லையா? நம்ம பிள்ளை மூத்தானாலே பொறுக்கிறது கஷ்டம் இல்லையா? இங்கே என்ன நடக்கிறது, தன்னுடைய மகனை கொலை செய்து விட்டு அந்த கொலையாளிக்கு இவங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாங்க. நான் உனக்கு பாதுகாப்பு தரேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஜனாசாவை கொண்டு வைத்து அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் நடக்குது. அந்த ஜனாசாவை அடக்கியும் முடிக்குது. எதுவும் கடையில் அவங்களை எல்லாம் அனுப்புனதுக்கு பிறகு அவன் தூரத்தில் இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கே விளங்குது, நாள் இல்லாகி போய் போய் அவர் மகனையே கொலை செஞ்சுட்டு அவர்கிட்ட வந்து அப்போ தான் அவனுக்கும் தெரியுது இவங்களுக்கும் தெரியுது. எல்லாரும் போனதற்கு பிறகு அவனை அழைத்து சொன்னார்கள், நான் உனக்கு வாக்கு தந்து விட்டேன், வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவது என்பது அவசியம், அதான் நற்குணம். இப்படி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க, இதான் தீன், இதான் இஸ்லாம். அதனால் நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். அப்படி காட்டி கொடுப்பதினால் என்னுடைய மகனினுடைய உயிர் திரும்பி வரப்போவதும் இல்லை, வந்துடுமா வராது, இப்படி யோசிக்கணும். அதற்கான பாக்கியத்தை நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன், ஆகிரத்தில் எதிர்பார்க்கிறேன். எவ்வளோ பெரிய பொறுமைன்னு பாருங்க, இந்த வழி வந்தவர்கள் தான் நாம். ஆகவே அவன் கையில் கொஞ்சம் காசை கொடுத்து, பணத்தை கொடுத்து, நீ இங்கே இருந்தால் எப்படியும் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து, இப்போ நல்ல நேரம், எல்லாரும் உறங்கி இருக்கக்கூடிய நேரம், இந்த நேரத்தில் நீ இந்த ஊரை விட்டு வெளியில் போயிடு அப்படின்னு அனுப்பி வச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய நற்குணத்தினுடைய உச்ச நிலை என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலையை, குறத்தை தான் அல்லாஹ் விரும்புகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல அவங்களுடைய துணைவியார் அன்னை உம்மு சலமா நாயகி ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்குறாங்க. அவங்க கேள்வியை பாருங்கள்,
யா ரசூலல்லாஹ், நாளை மறு உலகத்தில் ஒரு பெண் சுவனலோகத்திற்கு வந்தபோது அந்த பெண்ணோடு இந்த உலகத்தில் வாழ்ந்த இரண்டு கணவர்களும் சொர்க்கலோகத்திற்கு வந்தால் அந்த பெண் யாரோடு வாழ்வாள்? இப்போ ஒரு ஆண் இருக்கிறான், அந்த ஆண் ஒரு கல்யாணம் முடிச்சு வாழ்றான், அவனுடைய மனைவி வஃபாத் ஆயிட்டாங்க, வேற ஒரு கல்யாணம் இவர் முடிக்கிறாரு, அல்லது ஒரே சமயத்தில் ரெண்டு கல்யாணம் முடிக்கிறாரு, மூணு கல்யாணம் முடிக்கிறாரு, நாலு கல்யாணம் முடிக்கிறாரு, எத்தனையோ முடிக்கிறார். ஒரு மனைவி திருப்பி நாலு மனைவியில் ஒரு மனைவி ஒஃபாத் ஆகிட்டாங்க, இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கலாம், அஞ்சாவது கல்யாணம், அந்த மனைவி ஒஃபாத் ஆகிட்டாங்க, இன்னும் ஒரு கல்யாணம் முடிச்சுக்கலாம், ஆறாவது கல்யாணம் முடிக்கலாம் தானே. இந்த ஆறு மனைவியும் சொர்க்கலோகத்துக்கு வந்துட்டாங்க, இவரும் சொர்க்கலோகத்துக்கு போயிருக்கிறார், இந்த ஆறு மனைவிகளோடும் அவர் வாழ்வார், இதில் பிரச்சனை இல்லை. ஒரு பெண் ஒரு கல்யாணம் முடித்து மாப்பிள்ளை மூத்த ஆயிட்டாங்க, இரண்டாவது கல்யாணம் அந்த பெண் முடிக்கிறார், இதான் அவருடைய காலம் எல்லாம் முடிந்து இரண்டாவது கல்யாணம் நடைமுறையில் உள்ள விஷயம் தானே. ரெண்டாவது கல்யாணம் அந்த பெண் முடிக்கிறார், இந்த பெண் என்ன செய்கிறார், நாளை சொர்க்கலோகத்துக்கு போனதற்கு பிறகு ரெண்டு மாப்பிள்ளையுமே எங்கே வந்துட்டாங்க, சொர்க்கலோகத்துக்கு வந்துக்கிறாங்க. இப்போ ஒரு பெண் ரெண்டு ஆணோடு வாழ முடியுமா? வாழ முடியாது. இங்கே உள்ள நிலை மாதிரி தான் அங்கேயும். ஆனால் ஒரு கட்டுப்பாடு விதிவிலக்கு என்னென்னா, இங்கே ஒரே சமயத்தில் நான்கு மனைவிகளோடு மட்டும்தான் இருக்க முடியும் என்ற ஹுக்கும் அங்கே இல்லை. இங்கே எத்தனை மனைவி வாழ்ந்தாலும் அத்தனை மனைவியோட அங்கே வாழலாம். ஒரு சகோதரியோட ஒரு பெண்ணோட வாழ்கிறான், அந்த பெண் மூத்தாயிட்டாங்க, இப்போ அவளுடைய சகோதரியோட வாழலாமா? வாழலாம். ஒரே சமயத்தில் ராத்தாவும் தங்கச்சியும் கல்யாணம் முடிக்க முடியாது. ரெண்டு கல்யாணம் முடிக்கக்கூடியவன் ஒரே சமயத்தில் ராத்தாவும் முடிச்சிருக்கிறான், இப்போ தங்கச்சி முடிக்கலாமா? தங்கச்சி முடிக்கல, வேற ஒரு பெண்ணை முடிக்கலாம். இது மார்க்கத்தில் ரொம்ப அழகான சட்டங்கள். இன்னொரு சகோதரிங்கிறது மட்டுமல்ல, இவன் யாரையெல்லாம் முடிக்கக்கூடாதுங்கிறது மார்க்க அழகாக சொல்லும். இப்போ கல்யாணம் முடிச்சிருக்கிறானே, ஒரு கல்யாணத்தை முடிச்சிருக்கிறான், அந்த பெண்ணினுடைய சகோதரி மட்டுமல்ல, அந்த பெண்ணை ஒரு ஆணாக நீங்கள் நினச்சிக்கங்க. ஹுக்குமில் சொல்லுவாங்க ஃபுகஹாக்கள், அந்த பெண்ணை ஒரு ஆணாக நினைத்து இவன் யாரையெல்லாம் கல்யாணம் முடிப்பது ஹராமோ அந்த பெண்களை எல்லாம் இவன் கல்யாணம் முடிக்கக்கூடாது. நான் சொல்வது புரியும் என்று நினைக்கிறேன். இப்போ ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்ன செய்கிறார், ருக்கையா அப்படிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறார். இந்த ருக்கையாவை ஒரு ஆணாக நம்ம ஒரு கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க, இவர் யாரையெல்லாம் கல்யாணம் முடிக்கிறது ஹராம், அவங்க அம்மாவை கல்யாணம் முடிக்க முடியாது, அவங்களுடைய சகோதரியை கல்யாணம் முடிக்க முடியாது, வாப்பா கூட பிறந்த மாமியை கல்யாணம் முடிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி இவர் யாரையெல்லாம் கல்யாணம் முடிக்க முடியாதோ, ருக்கையா என்பதை ஆணாக வைத்து கொண்டால், அந்த ஆண் யாரையெல்லாம் கல்யாணம் முடிக்கிறது முடியாதோ, அவருக்கு யாரெல்லாம் மஹரமோ அந்த பெண்கள் யாரையும் இவன் கல்யாணம் முடிக்க முடியாது. இந்த ருக்கையாவோட மாப்பிள்ளை கல்யாணம் முடிக்கக்கூடாது ஒரே சமயத்தில் ருக்கையாவும் இங்கே வச்சுக்கிட்டு. இப்படி ஒரு சட்டம். ஆனால் ருக்கையா வஃபாத் ஆகிவிட்டால் ருக்கையாவினுடைய சகோதரியை கல்யாணம் முடிக்கலாம், அல்லது வேற யாரையும் என்ன செய்யலாம், கல்யாணம் முடிக்கலாம். இது மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அப்படி கல்யாணம் முடித்த போது, ருக்கையா கல்யாணம் முடித்தான், ருக்கையா மூத்தானாங்க, அவங்க சகோதரியை கல்யாணம் முடித்தான், அவங்கள மூத்தானாங்க, இப்படி ரெண்டு மூணு கல்யாணம் முடித்தான்னு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாருமே சொர்க்கலோகத்துக்கு வந்தால் ஒரே சமயத்தில் எல்லோருடையும் வாழலாம். இது ஷரியாத்தினுடைய சட்டம், சொர்க்கலோகத்தில் இந்த சட்டம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு அப்படி அல்ல. பெண்ணுக்கு இங்க என்ன சட்டம் இருக்கு, ஒரு ஆணோடு மட்டும்தான் அவள் வாழ முடியும், அதே ஒரே ஆண் தான் அங்கேயும் வாழணும். ரெண்டு ஆணோட வாழ்ந்துட்டான், ஒரு மாப்பிள்ள மூத்தாயிட்டாரு, அதுக்கு பிறகு இன்னொரு கல்யாணம் முடிச்சா, இப்போ அதோட அவரும் மூத்தாயி என்ன செஞ்சிட்டாரு, அவரும் சொர்க்கலோகத்துக்கு வந்துட்டார், ரெண்டு மாப்பிள்ளையும் சொர்க்கலோகத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அவர் ரெண்டு மாப்பிள்ளையோட வாழ முடியுமா? முடியாது. ஒரு மாப்பிள்ளையோட தான் வாழ முடியும், அந்த மாப்பிள்ளை யார் அப்படி என்று யார் கேட்குறான், உம்மு சலமா ரதியல்லாஹு தாலனா கண்மணி சல்லல்லாஹு கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், ஒரு பெண் ரெண்டு கணவனோடு இந்த உலகத்தில் வாழ்ந்த பிறகு அந்த ரெண்டு கணவனுமே சொர்க்கலோகத்திற்கு வந்தால் இந்த பெண் யாரோடு வாழ்வாள்? என்ன அழகான கேள்வி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னாங்க, அன்னஹா ஹுய்யரத், அந்த பெண்ணுக்கு விருப்பம் தரப்படும், சாய்ஸ், நீங்கள் யார் ரெண்டு பேரில் யாரை வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம். அந்த பொறுப்பை எல்லாம் அவங்க கையிலேயே கொடுத்துட்றான், அந்த பொறுப்பை அந்த பெண் கையிலேயே கொடுத்துட்றான்.
கொடுத்துட்டு அடுத்தது ஒன்று சொல்லலாம்னு சொல்கிறாங்க. அதான் அன்றைக்கி தலைப்பு, நம்ம தலைப்பில் உள்ளது என்ன சொல்கிறாங்க, அந்த பெண் தேர்வு செய்வாள் குணத்தால் மிக உயர்ந்தவரை, நற்குணத்தால் உயர்ந்தவரை தேர்வு செய்வாள். சும்மா கண்டமாணிக்கு நடந்து கொள்ளக்கூடியவர்கள், கண்ட மாதிரி பேசக்கூடியவர்கள், சும்மா காதில் கிடைக்கக்கூடிய செய்திகள்லாம் அள்ளி வீசக்கூடியவர்கள், தெளிக்கக்கூடியவர்கள் எல்லாம் நற்குணத்திலிருந்து அப்பாற்பட்டவர்கள். எனவே யார் நற்குணத்தோடு வாழுகிறார்களோ அந்த பெண்ணை உலகத்திலே வாழும் பொழுது ரெண்டு பேருமே நற்குணம், அதில் யார் சிறந்தவன் பார்த்து அந்த பெண் தேர்வு செய்வாள். இப்போ பாருங்க, உம்மு சலமா நாயகி ரழியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, யார சொல்லலாம், அவங்க ஏற்கனவே அபு சலமாவோடு வாழ்ந்திருக்கிறாங்க, கண்மணி நாயகத்தினுடைய துணைவியார் நம் அன்னையர் உம்மு சலமா நாயகி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஏற்கனவே அபு சலமாவோடு வாழ்ந்தவர்கள். அபு சலமா வஃபாத்தானதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் கட்டுறாங்க. இப்போ அவங்க ரெண்டு அபு சலமா எங்கே தான் வரப்போகிறாங்க, சொர்க்கலோ தான் வரப்போகிறாங்க. ஒரு சஹாபி, அதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்க நாயகர். இப்போ அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இப்போதே நான் தேர்வு செய்கிறேன் உங்களை. என்ன சொல்கிறாங்க, இப்போதே நான் உங்களை தேர்வு செய்கிறேங்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், முதல்ல அபு சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தான போது இன்னொரு கல்யாணம் முடிக்க மறுத்தாங்க. ஏன்னா அவ்வளவு கருணையோடு நடந்தவர்கள் அபு சலமா ரழியல்லாஹு தஆலா, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா என்று நினைத்தார்கள். சித்தீக் நாயகம் கேட்டாங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு, விருப்பம் கேட்டாங்க. உமர் ரழியல்லாஹு தஆலா விருப்பம் கேட்டாங்க, எல்லாத்தையும் மறுத்துட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே விருப்பம் தெரிவித்து கல்யாணம் முடித்தாங்க. எனவே ஒரு பெண்ணினுடைய தேர்வாகவும் எது இருக்கும் ஆகிரத்தில் என்றால் நற்குணம். வாழ்க்கையில் நற்குணத்தை நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். வணக்க வழிபாடுகளில் ஏதேனும் குறைவுகள் இருந்தாலும் கூட அல்லாஹ் பொறுத்துக்கிடுவான், அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் குணத்தில் குறைபாடுகள் இருந்தால் அதை சீர் செய்யவே முடியாதுங்கிறான். சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, குணம் கெட்டு போய்விட்டால் அவர்களை சீர் செய்வது என்பது கடினம் என்கிறார்கள். அவர்களை ஒழுங்குபடுத்த முடியாது, அவர்களை சீர் செய்ய முடியாது, அவர்கள் அப்படியே தான் இருப்பாங்க, அதை அப்படியே விட்டுரும், அப்படியே போயிட்டே இருப்பாங்க. எனவே நற்குணம் என்பது மிக உன்னதமானது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சைதுனா முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, என்ன யமனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க, யமனுக்கு பொறுப்பாளராக அனுப்புகிறாங்க. அவங்க தான் மக்களினுடைய பொறுப்பாளர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதர், அப்படி தான் ரசூலா சொல்லி அனுப்புகிறாங்க. ரசூலு ரசூலிக், இறைவா உன்னுடைய தூதரின் தூதராக செல்லக்கூடிய இவருக்கு ஞானத்தை கொடு, அருளை கொடு, பாக்கியத்தை கொடுன்னு துவா செஞ்சாங்க, அப்படி சொல்லி அனுப்புகிறாங்க. என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க, தூதராக போகும்போது ஒரு 50-60 வருஷம் இருக்குமா, ஒரு 50-60 வயசு இருக்குமா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதி அது, ஏறக்குறைய 17 வயசு தான், 17 அல்லது 18 வயசு தான் முஆத் ரழியல்லாஹு அவர்களை யமனுக்கு அனுப்பும்போது. என்ன அறிவாற்றல் இருந்திருக்கணும், பொறுப்பாளராக அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்யக்கூடிய நீதிபதியாக, குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய வசீராக, ஹதீதை எடுத்து விளக்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டக்கூடிய மஹ்தியாக, ஒரு முஹத்தீதாக எல்லாமாக இருக்கக்கூடிய முஆத் ரழியல்லாஹு தஆலா. அந்த இளம் வயது ரொம்ப பெரிய அறிவாற்றல், ரொம்ப ஆச்சரியமான ஒரு அறிவுக்கு சொந்தக்காரர் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு தஆலா. ஜோர்டானில் அடங்கியிருக்கிறான், ஜியாரத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, என்னை யமனுக்கு அனுப்பும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு உபதேசித்துக் கொண்டே வந்தார்கள், மக்களோடு நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், அவர்கள் பிரச்சனையை கொண்டு வந்தால் நீங்கள் எப்படி தீர்வு செய்வீர்கள், எதை கொண்டு நீங்கள் தீர்வு செய்வீர்கள், எப்படி பிரச்சனைகளை அணுகுவீர்கள் என்றெல்லாம் அழகான வழிமுறையை சொல்லிட்டு வந்து
கடைசியாக எனக்கு செய்த நான் என்ன ஒட்டாத குதிரையில ஏற சொன்னாங்க அந்த குதிரையினுடைய அந்த கால் வைக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு நான் வச்சு கால் வச்சு ஏறணும் இல்ல நான் ஏறும் பொழுது எனக்கு செய்த கடைசியான வசியத் அஹ்சின் குலுக்க லின்நாசியா முஆத் முஆத் மக்களோடு நற்குணத்தோடு அழகாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் இதான் எனக்கு கடைசியாக செய்த உபதேசம் என்கிறார்கள் சைதுனா முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவி இப்போ எல்லா பள்ளி வாசல்களையும் மார்பிள் தர ஜிப்ஸு ஏதோ டைல்ஸ் ஏதாவது போட்டிருப்போம் அந்த காலத்துல எல்லாம் பள்ளி வாசலில் மணலாக தானே இருக்கும் எல்லாம் மணல் தான் இருக்கும் மஸ்ஜிது நபவிலாம் மணலாக தான் இருந்தது அது பிந்திய காலத்தில் தான் அது என்ன செய்யப்பட்டது இப்போ அது மாறிடுச்சு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களோடு அமர்ந்திருக்கிறாங்க அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு கிராமவாசி வர்றார் வந்து பள்ளி வாசலுக்குள்ளே வர்றார் இவங்க அங்கே உட்காந்துருக்கிறாங்க பள்ளிவாசல் அங்கே இருக்க அந்த மூலையில் பள்ளி வாசல்கள் மூலையில் போய் சிறுநீர் கழிக்கிறார் பள்ளி வாசலுக்குள்ளே மூத்திரம் பெய்கிறார் சஹாபிகள் கொந்தளிக்கிறாங்க சல்லல்லாஹு அமைதிப்படுத்துகிறாங்க அமைதிப்படுத்தியதற்கு பிறகு அவரை சிறுநீர் கழிக்க விட்டுட்டாங்க முழுமையாக கழித்து முடிஞ்சது அப்படி முடிந்ததற்கு பிறகு அவரை அழைச்சி சொன்னாங்க இது வணங்குற தலம் இறைவனை வழங்கக்கூடிய தனங்களில் இடங்களில் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அசுத்தப்படுத்தக்கூடாது ஒருவேளை நீங்கள் தெரியாமல் செஞ்சுருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னதும் அவருக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் ஒரு வணக்கத்தலமாக இருக்கக்கூடிய இறைவனை வணங்கக்கூடிய ஒரு தலத்தில் இப்படி ஒரு அசிங்கம் செய்ததற்கு பிறகு இவ்வளவு பொறுமையாக நற்குணத்தோடு நடந்து கொள்ள முடியுமா அவருக்கு பெரிய ஆச்சரியம் இது ஒரு பாரதூரமான விஷயம் இல்லையா பாகிஸ்தானில் ஒரு செய்தியை நம்ம படித்தோம் ஒருத்தன் குரானை ஒரு முஸ்லீம் தான் குரானை கிழிக்கிறான்னு சொல்லி அவனை அடித்து கொண்டுட்டாங்க கடத்தில் பார்த்தா அவன் பைத்தியக்காரன் மஜ்னூன் அப்போ எதையுமே ஒரு நிதானமாக நாம் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பின்னணி இருக்கலாம் ஆனால் இவன் செய்தது வேணுமென்றே தான் செய்திருக்கிறான் ஆனாலும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உச்ச நற்குணத்தின் காரணத்தினால் அவனை மன்னித்து இப்படி நடக்கக்கூடாது எந்த வணக்கத்தலமாக இருந்தாலும் சரி இறைவனை வணங்கக்கூடிய எந்த தலத்திலும் இப்படி நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்று அருமையான அழகான உபதேசத்தை செய்து என்ன செஞ்சாங்க அனுப்பி வச்சாங்க இவருக்கு பெரிய ஆச்சரியம் நம்ப முடியல எனக்கு அடிபடி விழுந்திருக்கணும் ஆனால் இவர் அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் இப்படி அனுப்பிட்டாங்களே நேரத்தை அவர் வந்து ஒரு குழு ஒரு கிராமத்தில் அவர் தலைவர் ஒரு கிராமத்தில் தலைவர் அங்கே போய் சொன்னார் நான் ஒரு சிறந்த மனிதனிடம் இருந்து வருகிறேன் என் வாழ்நாளில் இப்படி ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை கண்டதில்லை எனவே நான் என்ன செய்ய போகிறேன் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை ஏற்கப் போகிறேன் உங்களுடைய கருத்து என்ன நாங்களும் ஏற்கிறோம் 300 பேர் இருந்தாங்க அந்த 300 பேரையும் அழைத்து கொண்டு வந்து தீனில் நுழைய வச்சார் ஒரு நற்குணத்தின் மூலமாகத்தான் இஸ்லாம் பல்கி பெருகியது ஸ்பெயினுக்குள்ளால் இஸ்லாமிய ஆட்சி நுழைந்த பொழுது இராணுவம் நுழைந்த பொழுது அந்த மக்கள் பயந்தனர் நடுங்கினர் என்ன நடக்குமோ ஒரு அந்நிய இராணுவம் உள்ளே வருகிறது நம்மை பாடாய்படுத்தி விடுமோ ஒரு சொந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு இராணுவம் உள்ள வந்து நுழைஞ்சதுன்னு வைங்க என்ன நடக்கும் தெரியாதா நம்ம நாடுகளில் நாம் பார்க்கவில்லையா எவ்வளவு பெரிய அட்டூழியங்கள் அட்டகாசங்கள் நடக்கிறது சொந்த நாட்டுக்குள்ளேயே அந்த நாட்டினுடைய இராணுவம் இன்னொரு பகுதிக்கு செல்லும் பொழுது எவ்வளவு பெரிய அழிச்சாட்டியங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பு இன்மை எனவே இவைகளை எல்லாம் எண்ணி பார்த்து இன்னொரு நாட்டினுடைய நம் எதிரி நாட்டினுடைய இராணுவம் உள்ளே வருகிறது என்று பயந்து நடுங்கி பெண்கள் எல்லாம் ஆண்கள் எல்லாம் உள்ளே இருந்த பொழுது கதவை இறுக்க மூடிக்கொண்டு பயந்து ஜன்னலை லேசாக திறந்து பார்த்து என்ன நடக்கப் போகிறதோ நம்முடைய கடைகளை எல்லாம் சூறையாடப் போகிறார்களோ என்றெல்லாம் பயந்து இருந்த பொழுது இவங்க கற்பனை கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு முழுமையாக எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாது அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுத்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன அந்த மக்கள் என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்க நம்ம இராணுவம் வந்தாலே நம்ம பாடாப்படுத்திடும் ஒரு அந்நிய இராணுவம் எந்த பெண்ணையும் தொடவில்லை ஏறிட்டும் பார்க்கவும் இல்லை எந்த வீட்டினுடைய கதவை தட்டவில்லை நம்முடைய கடைகள் சொத்துக்கள் சுகங்கள் நம்முடைய எல்லா பொருள்களுக்கும் உடைமைகளுக்கும் எந்த விதமான சேதத்தையும் ஏற்படுத்தாமல்
அமைதியாக இந்த இடங்களை கடந்து செல்கிறார்களே யார் இவர்கள் என்று திரும்பி பார்க்கிறாங்க. யார் இவர்களால் முடிகிறது, எப்படி முடிகிறது என்றெல்லாம் திரும்பி பார்க்க ஆரம்பித்த பொழுது இஸ்லாம் அவர்களுடைய இதயத்தை தட்டியது, கல்பை திறந்தது. கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைஞ்சாங்க. ஹாஜா நாயகம் நம்ம நாட்டுக்கு வந்த பொழுது எவ்வளோ பெரிய சங்கடங்களை சில பேர் கொடுத்தாங்க. யாராவது தண்டிச்சாங்களா, அழிச்சாங்களா? கருணையோடு நடந்ததை பார்த்து சாரை சாரையாக மக்கள் அவர்களுடைய கரம் பிடிக்கவில்லையா? வரலாற்றிலே அவர்களை அவர்களினுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களினுடைய எண்ணிக்கை 90 லட்சம் என்கிறது. 90 லட்சம் பேரை, கிட்டத்தட்ட 1 கோடி. அத்தனை பேருக்கும் அல்லாஹ் காஜா நாயகத்தின் மூலமாக ஹிதாயத்தை கொடுத்தான். காரணம் அவர்களுடைய குணம். கண்மணி நாயகத்தினுடைய திருப்பேரர்களாக இருந்த அந்த பெருமக்கள் அந்த அற்புத அழகு குணங்களை அணிந்து கொண்டதால் ஏற்பட்டதை இங்கே நாம் பார்க்க முடியும். அதனுடைய பலனை இந்த நாடு கண்டது. ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு தாலான்ஹு, சாயித் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு தாலான், ரெண்டு பேரும் பெரிய சஹாபி தான், ரொம்ப வலிமை வாய்ந்த சஹாபிகள். ரெண்டு பேருமே மகத்தான வீரர்கள், மாண்பாளர்கள். ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கு இடையில் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட பொழுது ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு தான் அவர்களிடத்தில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, ஹாலித் ரதியல்லாஹு தாலான், இந்த சாயித் இப்படி தான் கொஞ்சம் தடப்படன் நடந்துருவார் அப்படின்னு சொன்னதும் இப்போ நாம் நமக்குன்னு ஒருத்தருக்கு இடையில் கருத்து வேறுபாடு. இப்போ எங்கிட்ட வந்து சொல்கிறார், அவர் அப்படி தான் இப்படி தான் நடந்துக்கிடுவார், ஆமாம் பாருங்களேன் நம்ம இப்படிலாம் செஞ்சுருக்கிறோம், அப்படி செஞ்சுருக்கிறோம், இப்படி நடந்துருக்கிறோம், அவர் என்னமா நடந்துக்கிறான் பார்த்தீங்களா, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஹாலித் ரதியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா, இங்கே வா, எனக்கும் அவங்களுக்கு இடையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறதுங்கிறது உண்மைதான், அது தீனை பாதிக்கக்கூடிய பிரச்சனை அல்ல, எங்களுடைய மார்க்கத்தை தீனை பாதிக்கக்கூடியதல்ல, வாயை மூடிக்கொண்டு சும்மா இருந்தாங்க. நீ வெட்டி போடாதே, கம்பு வெட்டி போடுறியா, இந்த இடத்தை காலி பண்ணு. எங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு மனவேதனை இருக்கிறது, அது இந்த தீனை எங்களுடைய தீனை சிறிதளவும் பாதிக்காது. நீ என்ன பேச்சு பேசுகிறாய், இடத்தை காலி பண்ணிட்டாங்க. இதுதான் ஈமான், இதுதான் நற்குணம். இப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்முடைய மதபுக்குரிய இமாம், எவ்வளோ பெரிய சட்ட மேதை, அவர்களுடைய காலத்தில் ரொம்ப பெரிய அறிவார்ந்த பெருமக்கள் இருந்தாங்க. யூசுஃப் என்று ஒரு பெரிய அறிஞர் இருந்தார், பெரிய சட்ட மேதை. ஒரு நாள் பள்ளிகளை வைத்து அறிஞர்கள் எல்லாம் இந்த சட்ட விஷயமாக தர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஹதீதை இப்படித்தான் நம்ம பார்க்கணும், இந்த ஆயத்தை இப்படி பார்க்கணும், இந்த சட்டத்தில் இமாம் மாலிக் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, இமாம் அபு ஹனீஃபா இப்படி சொல்லி இருக்கிறாங்க, இமாம் அபு யூசுப் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, இமாம் முஹம்மது அவங்க இப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க என்றெல்லாம் இப்படி கருத்து விஷயங்களை பரிமாறிக்கொண்டு விஷயங்களை பேசி ஒரு தீர்மானத்துக்கு வருவாங்க. எவ்வளவு பெரிய சேவைகளை செஞ்சிருக்கிறாங்க. அதில் ஷாஃபி இமாம் ஒரு கருத்தை சொல்கிறாங்க, அந்த கருத்துக்கு நேர் மாற்றமான கருத்தை யூசுப் ரஹமத்துல்லா அலைஹி அவங்க சொல்கிறாங்க. அபு யூசுப் அல்ல, யூசுப் ரஹமத்துல்லா அலைஹி அவங்க குறிப்பிடுறாங்க. அப்படி குறிப்பிட்ட பொழுது இவங்க தன்னுடைய கருத்தை வலியுறுத்தினார்கள். இமாம் ஷாஃபி வலியுறுத்தினாங்க இதுதான் அப்படின்னு, இல்லை அவங்க இதுதான் நாங்கள், இவங்க இதுதான் சொன்னதும் அவங்களுக்கு கோபம் வந்துட்டு இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. யூசுப் கிளம்பி போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதற்கு பிறகு கொஞ்ச நேரம் இருக்கு, வீட்டு கதவை தட்டப்படுது. கதவை திறந்து பார்த்தா இமாம் ஷாஃபி நிற்கிறாங்க. இப்போ தானே நம்ம கோவிச்சுட்டாங்க, இந்த இடத்த காலி பண்ணிட்டு வந்தோம், வெளிநடப்பு செஞ்சோம், இங்கே வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டவர்களாக உள்ளே வாங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு அவங்க சொன்னாங்களாம், யூசுப் நானும் நீங்களும் 1000 கருத்தில் ஒன்றுபட்டிருக்கிறோம், நல்லா கவனிக்கணும். நம்ம ஷாஃபி மதஹப் பேரில் தான் மதஹப், இமாம் ஷாஃபி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றோமான்னு பார்த்துக்கிட வேண்டியதான். நானும் நீங்களும் 1000 விஷயத்தில் ஒன்றுபட்டிருக்கிறோம், இந்த ஒரே ஒரு விஷயத்தில் வேறுபடுகிறோம். 1000 விஷயத்தை நீங்கள் ஒன்றுபட்ட விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிடாமல்
இந்த ஒரே ஒரு விஷயத்திற்காக நீங்க எடுத்து விட்டு எழும்பி வந்துட்டீங்களே, இது என்ன நியாயம்னு கேட்டாங்க. என்ன அழகான வார்த்தை! ஆயிரத்துல ஒண்ணுபட்டிருக்கிறோம், ஒன்னே ஒண்ணுல பிரச்சனை வேறுபடுறோம். இது ஒண்ணு பெரிய பாரதூரமான ஒரு விஷயம் அல்ல. அது ஒரு ஃபிக்ஹுடைய விஷயத்துல இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் நடக்கிறது வந்து சகஜம், அது தவறு அல்ல. எனவே நீங்கள் ஏன் இப்படி எழுந்து வந்தீங்க, அதனால தான் நான் உங்களை தேடி வந்தேன்னதும் அப்படி அழுதுட்டாங்க. அவர்கள் தன்னுடைய அந்த தவறை உணர்ந்து கொண்டார்கள். ஆக நமக்கும் நம்முடைய சகோதரருக்கும் இடையிலே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம். எத்தனை விஷயத்தில் நம்ம ஒன்றுபட்டிருப்போம். நம்ம வீடுகளில் ஒன்றா கல்யாணம் நடந்திருக்கும், கல்யாண காட்சி நடந்திருக்கும், வீடு குடிப்பு வந்திருப்போம், எத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்கும், எல்லாம் ஒன்றுபட்டிருப்போம். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கருத்து வேறுபாடு வந்தோடனே ஏன் பிரிஞ்சுக்கிறீங்க? இது நற்குணமா? அல்லாஹ் ரசூல் இதை விரும்புவாங்களா? இல்லை சகோதரர்களே, அப்படி இருக்கக்கூடாது. நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி உரைகள் இங்கே பேசக்கூடிய எத்தனை உலமாக்கள் வந்து பேசுகிறாங்க, அதை அவர்கள் வாழ்க்கையில் அதை கொண்டு வரணும். அடிப்படையில் எது நியாயம் என்று தான் நாம் பேசுகிறோம். அது நானும் சரி நீங்களும் சரி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடணும், சரியாக கொண்டு வந்துடணும். டாக்டர் ஃபிக்தால் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தவர், அவர் ஏன் இஸ்லாத்திற்கு வந்தேங்கிறத குறிப்பிடுறார். நான் ஈராக்குக்கு ஒரு முறை வந்திருந்த பொழுது ஒரு இடத்துல அவர் தங்கியிருக்கிறார். தங்கியிருக்கக்கூடிய அந்த விடுதியிலிருந்து அவர் பார்க்குறாரு, தெருவில், ஈராக்கினுடைய தெருவில் ஒரு பெரியவர் ஒரு இளைஞரை அடிக்கிறார். அந்த இளைஞர் திருப்பி அடிக்க இல்லை, அவர் அடித்தா இவர் தாங்க மாட்டார். ஆனால் பொறுமையாக அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆச்சரியப்பட்டு போன இந்த ஃபிக்தால் நேராக என்ன செஞ்சார், இங்கே வந்தார். வந்து அவர் அடிச்சுட்டு போயிட்டார். இந்த பையன்ட்ட வந்து கேட்குறாரு, தம்பி உன்னை இவ்வளோ அடி அடிக்கிறாரு, நீ அமைதியாக இருக்கிறியப்பா, என்னப்பா அப்படின்னு அங்கே விசாரிக்கவும் செஞ்சார். விசாரித்தா அவன் ஒன்றும் தப்பு செய்யலை. அவர் எதையோ நினச்சிக்கிட்டு யாரையோ நினச்சிக்கிட்டு இவன் தப்பு செஞ்சான் நினச்சிக்கிட்டு அடிக்கிறார். அவருடைய பார்வையில் இவர் தப்பு செய்தவன் அவர் தான், ஆனால் உண்மையிலே தப்பு செஞ்சவன் அல்ல. அப்போ அந்த பையன் சொல்கிறான், அந்த இளைஞன் சொல்கிறான், உண்மைதான், அவர் வயசில் மூத்தவர், பெரியவங்க, அவருடைய பார்வையில் நான் தவறு செய்தேன் என்று நினைத்துத்தான் என்னை அடிக்கிறார், வேணுமென்று அவர் அடிக்கலை. என்ன இப்படிலாம் நம்ம நினைப்போமா? என்ன அவர் என்னை வேணும்னு அடிக்கலை, அவருடைய பார்வையில் ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது, அந்த தவறை நடத்தியவன் நிகழ்த்தியவன் நான் என்று நினைத்து அடிக்கிறார். அவருடைய பார்வையில் அவருக்கு அது சரி, நான் தான் குற்றவாளி என்று நினைத்து அடிக்கிறார். ஆனால் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது வேற, நான் திருப்பி அடித்து அவர் தாங்க மாட்டாங்கிற அது வேறு விஷயம். ஆனால் நான் ஏன் அமைதியாக இருந்தேன் என்றால், எங்கள் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் காரணத்தினால் நான் அமைதி காத்தேன் என்று சொன்னது இவருக்கு ஆச்சரியம். ரசூலுல்லாவினுடைய சொல்லை தங்கள் அவர் பார்க்கிறார், மார்க்கத்தினுடைய தலைவருடைய சொல்லை இந்த அளவுக்கு பேணுவார்களா, இப்படி எல்லாமா பேணுவார்கள் என்று அவருக்கு ஆச்சரியப்பட்டு இஸ்லாத்தை பார்க்க ஆரம்பித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்க ஆரம்பித்த போது ஆச்சரியப்பட்டு போனார். இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் தான் முதலாவதாக ஆங்கிலத்திலேயே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் தர்ஜமா எழுதியவர் குரானுக்கு. வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை நாம் விட்டு கொடுக்கணும். நிறைய விட்டு கொடுத்துட்டோம் அப்படிலாம் பேசக்கூடாது. எவ்வளோதான் விட்டு கொடுக்கிறது, அப்படி பேச வேண்டாம் என்கிறோம். எந்த ஒன்றையும் நாம் கொண்டு போக போவது இல்லை, கொண்டு வந்ததும் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போகிறோம். ஏதாவது தூக்கிட்டு போக முடியுமா? ஒரு செல்வந்தர், அவர் மரணிக்கக்கூடிய தருவாயில் பெரிய வசதியானவர், நிறைய தான தர்மங்கள் செய்தவர், ஊரில் அவருக்கு நல்ல பெயரும் இருக்குது, ஏழை எளியவர்களோடு கருணையாக நடந்து கொண்டவர். அவர் மரணிக்கக்கூடிய தருவாயில் தன்னுடைய பிள்ளைகள் அழைக்கிறார். ஆம்பளை பிள்ளைகள் அழைச்சி சொன்னார், தம்பிங்க வாப்பா, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், சொல்லுங்கள் வாப்பா என்னாரு. நான் மூத்தானதும் இந்த சாக்ஸ் இருக்கு பற்றி, அந்த காலில் போடுற சாக்ஸ், இந்த சாக்ஸை என்ன செஞ்சிடணும், ஏன்னா குளிப்பாட்டினதுக்கு பிறகு இந்த சாக்ஸை போட்டு தான் என்ன அடக்கணும், இந்த சாக்ஸை எனக்கு போட்டு தான் நீங்கள் அடக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார். சரி வாப்பா, அதுக்கே எனக்கு இது என்ன அப்படின்ட்டு ஒரு அதே மாதிரி மூத்தாயிட்டார். குளிப்பாட்டி முடிஞ்சது, இந்த சாங்ஸை கொண்டு கொடுத்து இதை போடுங்கன்னோடனே அதெல்லாம் போட முடியாதுங்கிறாங்க அது குளிப்பாட்டுறவங்க.
இல்ல போட்டுட்டாங்கன்னா எங்க வாப்பா வசியை செஞ்சிருக்கிறாங்க அதெல்லாம் முடியாதுப்பா நீ என்னப்பா இதெல்லாம் போட்டுக்கல அதெல்லாம் கிடையாது கஃபன்ல இதெல்லாம் வராது தூக்கு தூக்குங்கிறாங்க அப்போ உலமாக்கள் வந்தாங்க உலமாக்கள் சொன்னாங்க அதெல்லாம் போட முடியாது நீ இல்லாத ஒன்றெலாம் புதுசாக செய்யாத தூக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னாங்க கொஞ்சம் சர்ச்சை ஆயிடுச்சு வாப்பாவினுடைய நண்பர் ஒருத்தர் அந்த இடத்துல வாப்பாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியவர் அங்கே அந்த இடத்துல இருக்கிறார் அப்போ அந்த மகன்களை கூப்பிட்டு தம்பிங்க வாங்க உட்காருங்க வாப்பா தோலை வாப்பா இவருக்கு இவங்களுக்கெல்லாம் உங்கள் வாப்பா ஒரு கடிதம் எனக்கு தந்திருக்கிறாங்க அந்த கடிதத்தை உங்களிடத்தில் ஒப்படைக்க சொன்னார்கள் எப்போ ஒப்படைக்கணும்னு சொன்னாங்கன்னா என்னை குளிப்பாட்டியதற்கு பிறகு என்னை குளிப்பாட்டியதற்கு பிறகு இந்த கடிதத்தை ஒப்படைங்கன்னாங்க இப்போ குளிப்பாட்டியாச்சு சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது உங்கள்கிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க ஒப்படைச்சாச்சு பிரித்து பார்த்தாச்சு அதில் அவங்க எழுதியிருக்கிறாங்க என்னுடைய அருமை மக்களே என்னை குளிப்பாட்டப்பட்டிருக்கும் அவர் எழுதியிருக்கிறார் என்னை குளிப்பாட்டப்பட்டிருக்கும் நான் சொன்ன மாதிரி ரெண்டு சாக்ஸையும் என்னுடைய காலில் அணிவிக்குமாறு அந்த மக்கள்கிட்டையோ உலமாக்கள்கிட்டையோ குளிப்பாட்டையும் கூட நீங்கள் சொல்லியிருப்பீங்க அவங்க மறுத்திருப்பாங்க இப்போ பாருங்கள் ஏற்கனவே நான் உபயோகித்த சாக்ஸ் தான் அது ஒரு பழைய சாக்ஸ் ஒரு 50 ரூபா 100 ரூபா போகாது நம்ம காசு அந்த சாக்ஸை எடுத்துகிட்டு போவதற்கு கூட கபருக்கு போவதற்கு கூட எனக்கு அனுமதி இல்லை இதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே நான் இதை செய்தேன் என்று அவர் அதில் எழுதியிருந்தபடி அப்படியே அழுதுட்டாங்க இப்போ நாம் எல்லாத்தையுமே கபருக்கு கொண்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் நம்ம மக்களிடம் ரொம்ப ஓங்கி போய் இருக்கிறது அருமையான பெருமக்களே எனவே இந்த நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்கிறோம் நம்முடைய வாழ்க்கை அழகானதாக கண்ணியமானதாக நாம் ஆக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி வாழ்வதுதான் சிறந்தது நற்குணத்தோடு நம்ம வாழணும் எந்த காரணத்தை கொண்டும் உறவுகளை நீங்கள் முறித்து விடாதீர்கள் அது நற்குணத்துக்கு அப்பாற்பட்டது எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது உறவு முறிக்கக்கூடாது எந்த அளவிற்கு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து சொல்கிறாங்க யா ரசூலல்லாஹ் என் தாய் இஸ்லாத்தை ஏற்கவில்லை பரவாயில்ல போ ஆனால் உங்களை என்ன செய்கிறாங்க குறைச்சி பேசுகிறாங்க என்னால் பொறுக்க முடியவில்லை என்னுடைய தாய்க்கு நான் ஹிதுமத்து செய்ய மாட்டேன் என் தாயோட வாழ மாட்டேன்னு ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க உன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய் அது உன்னுடைய கடமை அதை நீ செய்தே ஆக வேண்டும் அதிலிருந்து நீ மாறுபடக்கூடாது அப்படின்னு என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினாங்க அதுக்கப்புறம் அந்த தாய்க்கு ஹிதாயத்து கிடைச்சது அது வேற விஷயம் ஒரு காஃபிரத்தான ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட அந்த உறவை முறித்து கொள்ள முடியாது அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய மகளார் ஆயிஷா நாயகியினுடைய ராத்தா ரெண்டு பேருக்கும் வாப்பா அபூபக்கர் சித்திக் நாயகன் தான் அம்மா வேற அம்மா வேற ஆனால் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட இல்லை அஸ்மா நாயகியினுடைய அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட இல்லை அதனால் பிந்தைய காலத்தில் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடையும் வாழலாங்கிற சட்டம் இருந்தது சஹாபிகள் தங்களுடைய மனைவிகளோடு வாழ்ந்தாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மனைவிமார்களோடு வாழ்ந்து வந்தாங்க அதற்கு பிறகு சட்டம் வந்தது அதை விட்டு என்ன செய்யாச்சு பிரிஞ்சாச்சு அந்த பெண்ணு தலாக் ஆகிட்டாங்க இப்போ அவங்க மதீனாவுக்கு வர்றாங்க அஸ்மா நாயகியினுடைய அம்மா மதீனாவுக்கு வர்றாங்க சித்தீக நாயகத்துக்கு இப்போ மனைவி கிடையாது முத்தல்லக்கா அவங்க தலாக் சொல்லப்பட்டவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் அஸ்மா நாயகி கேட்குறாங்க யார் சொல்லா எங்கள் அம்மா வர்றாங்க அவங்கள போய் நான் பார்க்கணுமா அவங்கள ஹிதுமத் செய்யணுமா அப்படிங்கிறபோது கண்டிப்பாக பார்க்கணும் கண்டிப்பாக ஹிதுமத் செய்யணும் இப்போ உறவுகளை எந்த அளவிற்கு பேண வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு சொத்து சுகம் இதுக்காக வேண்டி உறவு முறிச்சிக்கிடுவீங்களா நற்குணம் இல்லை என்றால் சொர்க்க வாடையை அடைய முடியாது நற்குணம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அவங்ககிட்ட கேட்கப்பட்ட அல் பிர் நன்மை என்றால் என்ன நல்லதுண்டா என்ன அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கப்பட்ட பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஹுலுக்குல் ஹசன் அழகிய குணம் நற்குணம் என்றார்கள் வள்ளலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவே அருமையானவர்களே நாம் இந்த குணத்தின் அடிப்படையிலேயே நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நான் பதிவு செய்வேன் நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி
நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படிலாம் நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை நெறிமுறைகள் தான். இஸ்லாம் நமக்கு வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லித்தந்த மாதிரி யாரும் சொல்லித்தர முடியாது. காலையில் நீங்கள் விழிக்கும் போது என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கிடணும், என்ன துவா ஓதணும், என்ன பிரார்த்தனை பண்ணணும், எல்லாம் நீங்கள் தூங்குற வரைக்கும் எல்லாவற்றையுமே மார்க்கம் சொல்லித்தருகிறது. கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் சொல்லி தந்துட்டான். நொமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய மகனாருக்கு ஒரு சொத்தை கொடுக்குறாங்க, மகனுக்கு ஒரு சொத்தை கொடுக்குறாங்க. ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு, என்ன பாப்பாவுக்கு நிறைய ஹிதுமத்து அதெல்லாம் செய்கிறாரு. ஒரு சொத்தை கொடுத்துட்டாங்க. அவங்க மனைவி அந்த பையனோட உம்மா அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் அப்படி ஒரு ஒரு பிள்ளைக்கு மட்டும் அந்த சொத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாது, மற்ற பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், இது நான் சம்பாதித்தது, இது என்னுடைய உரிமை, என்னுடைய உடைமை, நான் யாருக்கு விரும்புகிறேனோ அவங்களுக்கு நான் கொடுக்கலாம், அதை நீங்கள் ஒன்றும் தடை செய்ய முடியாது அப்படிங்கிறார். ரெண்டு பேருக்கு இடையில் கருத்து வேறுபாடு, மாப்பிள்ளைங்க பொண்ணுக்கு இடையில் கருத்து வேறுபாடு. அப்போ அந்த பெண் சொன்னாங்க, சரி நீங்கள் வேணா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேளுங்க, அவங்க சொன்னால் அதான் நமக்கு மார்க்கம், அவங்க சரின்னு சொன்னால் சரி இல்லைன்னா இல்லை. அதுக்கு என்ன, ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க, யார் சொல்லலாம், என்னுடைய மகனாருக்கு இந்த சொத்தை நான் கொடுத்தேன். சரி பெண்ணே அப்படின்னா, என் மனைவி அதை அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. ஏன் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, மற்ற பிள்ளைலாம் இருக்குதா கொடுக்காம, மற்ற பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கா, ஆமாம் இருக்குது, அவங்களுக்கு இதை மாதிரி கொடுப்பீங்களா, இல்லை கொடுக்கறது இல்லை அப்படின்னா கொடுத்து சொத்தை திருப்பி வாங்குங்க. எவ்வளவு சொன்னாங்க, எதிலும் பைனவுலா அதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், வேறுபடாதீங்க, சரியாக நடந்துக்கங்க பிள்ளைகளுக்கு இடையில். நீங்கள் நீதி தவறி நடப்பீர்களே ஆனால் நீங்கள் நாளை மறு உலகத்தில் முடமாக எழுப்பப்படுவீர்கள். நாங்கள் ரொம்ப பயமாக இருக்கு, ரொம்ப பயமாக இருக்கிறது. ஒரு தோல் சாஞ்ச நிலையில் தான் அவன் எழுப்பப்படுவான். நம்ம கருத்து என்னன்னு நீங்கள் பார்க்காதீங்க, அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்கான் செஞ்சுட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். அது அல்லாமல் எனக்கு தோதுவாக எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் குற்றவாளிகள், அதற்கான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். இதை நீங்கள் ரொம்ப பயந்து கிடணும். தொழுகையை நீங்கள் விட்டால் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் உள்ளது இல்லையா. ஒருத்தர் தொழுகையை விட்டுட்டான், பாவி, அது பெரும் பாவி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான், நாடினால் மன்னிப்பான். ஆனால் அடுத்தவர்களினுடைய சொத்துக்களில் நீங்கள் கையை வைப்பீர்களே ஆனால், அநீதமாக அதை உபயோகிப்பீர்களே ஆனால், உங்களுக்கு இல்லாத ஹக்கை அதை நீங்கள் சாப்பிடுவீர்களே ஆனால், நீங்கள் நெருப்பை சாப்பிடுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை வருது அவங்க இடத்துல, பிரச்சனை வந்த பொழுது இந்த பொருள் யாருக்கு உரியது அப்படின்னு தீர்வு என்ன செய்கிறாங்க, செய்யணும், தீர்வு செய்யணும். துன்யாவை துன்யாவில் நீங்கள் வேணால் சில விஷயங்களை வெற்றி எடுத்து வென்று எடுத்துடலாம், ஆனால் அத்தனைக்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும் ஆகிரத்தில். நாம் பல விஷயங்களை வழக்குகளை சந்திக்கிறோம், எவ்வளோ அநீதங்கள் நடக்கிறது, எவ்வளோ அட்டூழியங்கள் நடக்கிறது, ஹக்குக்கு மாற்றமாக எத்துணை நடந்து கொண்டிருக்கிறது. இது நற்குணங்களுக்கெல்லாம் மாற்றம், இது சுவனத்தை அடைய முடியாமல் போய்விடும். அருமையானவர்களே, நம்முடைய பயணம் ஆகிரத்தை நோக்கி, சுவனத்தை நோக்கி, அல்லாஹ்வை நோக்கி. அந்த பயணத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த வையத்தில் வாழும் காலத்தில் உயர்ந்த நற்குணங்களோடு நாம் நடந்துக்கிடணும். ஒரு பிரச்சனை வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, தீர்ப்பு செய்கிறாங்க ரெண்டு பேருக்கு இடையில், என்னென்னு விசாரிக்கிறாங்க, அப்படி இப்படி நடக்கு. சரி, ஒரு ஆள்கிட்ட அவர் தன்னுடைய வாதங்களை வைக்கிறாரு, அவரிடத்துல ஆதாரங்கள் இருக்குது, இவரிடத்துல ஆதாரம் இல்லை. ஆனால் யார்கிட்ட ஆதாரம் இல்லையோ அவரிடம்தான் அந்த, அவருக்கு தான் அந்த பொருள் உரியது. அது ஸல்லல்லாஹு தெரியுமா இல்லையா, ரசூலுல்லாஹ் தெரியாததா, இது யாருக்கு உரியதுன்னு தெரியும். ஆனால் நீதி வழங்குவதற்கென்று இஸ்லாம் ஒரு முறையை தந்திருக்கிறது, அல்லாஹ் ஒரு முறையை தந்திருக்கிறான். சாட்சி கொண்டு வர்றாரு ஒருத்தர், ஒருத்தரால் சாட்சி கொண்டு வர முடியல, என்ன செய்யறது, எப்படி தீர்ப்பளிக்கிறது. எனக்கு தெரியும் இந்த சாட்சி கொண்டு வர முடியாதவருடைய பொருள் தான் அதுன்னு நம்ம தெரியும், நான் கொடுக்க முடியுமா, ஹராம், நான் கொடுக்க முடியாது. அது நீதிக்கு மாற்றம், சாட்சி அது போய் சாட்சி, அவர் நிரூபிச்சிட்டார், எப்படியோ கொண்டு வந்து போய் சாட்சி கொண்டு வந்து நிரூபிச்சிட்டார்.
ஆகிரத்தில் தான் அது தீர்மானம். நம்ம கையில் என்ன செஞ்சிட வேண்டியதான், கொடுத்துட வேண்டியதான், இந்தா பொடி அப்படின்ட்டு. ஒருத்தர் வர்றாரு, ஒரு பொருளை கொண்டு வர்றாரு. உனக்கு சாட்சி இருக்குதா? ஆமாம் சாட்சி இருக்குது. உனக்கு சாட்சி இருக்கு? ஆமாம் சார். ரெண்டு பேரும் சாட்சி கொண்டு வந்துட்டாங்க, என்ன செய்யறது? ரெண்டு பேரையும் சத்தியம் பண்ணு. ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிட்டான், இப்போ என்ன செய்யறது? தெளிவாக இருக்குது மார்க்கம், யார் கையில் பொருள் இருக்கதோ அந்த பொடின்னு கொடுத்துடணும். ஒன்று சாட்சியை கொண்டு நிரூபணமாகணும், அல்லது சத்தியத்தை கொண்டு நிரூபணமாகணும். முடியல அப்படிங்கும் போது ரெண்டு பேருமே அதில் சமப்படுகிறார்கள், சமநிலை வகிக்கிறார்கள் என்று சொன்னால் பொருள் யாருடைய கையில் இருக்கோ அவர் கையில் கொடுத்துரும். யாரோ அவர் கையில் தானே இருக்கும், கொடுத்துடணும். சலுதாசன் அதே மாதிரி கொடுத்துட்டு சொன்னாங்க, இது உனக்கு உரியதா இல்லையா என்பதை ஷரியத்தின் பிரகாரம் நான் தீர்ப்பு செஞ்சிட்டேன், ஆனால் உனக்கு உரியதா இல்லையாங்கிறது தெரியும். நீங்கள் இப்படிலாம் சொல்லும்போது வந்ததெல்லாம் சஹாபிகளா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சஹாபிகள் அல்லாதவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தீர்ப்பு தேடி வந்தார்கள். யூதர்கள் வந்தார்கள், பக்கத்தில் கிராமத்தில் வசிக்கக்கூடியவர்கள்லாம் வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, இந்த பொருள் யாருடையது என்பது உங்களுக்கு தெரியும், தெரியுமில்ல? அதில் நீங்கள் கவனமாக, இது உங்களுடைய பொருளாக இருந்தால் சரி, இல்லைன்னா நீங்கள் நெருப்பு திங்கிறீங்கன்னு அர்ப்பிட்டாங்க. அருமையானவர்களே, ஆகிரத்தில் போய் நம்ம அநியாயமாக இப்படி பண்ணிட்டோமே நினச்சி வேதனைப்படக்கூடிய நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக இங்கே நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு உரிமை இல்லாதவைகளில் நீங்கள் கை வைக்காதீர்கள், அந்த பொருளை சாப்பிடாதீர்கள், உங்களுடைய இபாதத்துகள் அங்கீகாரமாகாது. இபாதத்துகள் அங்கீகாரமாகாது. இபாதத்துகள் அங்கீகாரம் ஆகுவதற்கு ஹலாலான ரிஸ்க் அவசியம். அடுத்து முந்தைய காலத்தில் நாங்களாம் பார்த்துருக்குறோம், ஒரு பொருளாளர் இருந்தார், ஒரு அமைப்பில் ஒரு பொருளாளர் இருந்தப்போ நாங்களாம் சின்ன வயசு, அந்த அதற்கான நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த பொருளாளரை வந்து அந்த என்ன செய்வாங்க, கடை அந்த போன வருஷத்தில் உள்ள கணக்கை ஒப்படைப்பாங்க. ஒப்படைக்கும் போது அந்த ஒரு துணியில் தான் அந்த பணத்தையெல்லாம் கொண்டு வந்து ஒப்படைப்பாங்க. அந்த எந்த பணத்தை எடுத்து கொண்டு போனாங்களோ அதே பணத்தையும் கொண்டு வருவாங்க, அப்படி பயந்தாங்க. அந்த இப்போ நமக்கு தேவை ஒரு நூறுரூவாய்க்கு சில்லற தேவை, எடுத்துக்கிறோமா இல்லையா? இது ஒரு பாவம் இல்லை, ஒரு பாவம் இல்லை. ஆனால் அப்படியெல்லாம் பேணுதல் மிக்கவருடைய பிள்ளைகள் அல்லவா நாம். ஏன் இப்படி நாம் மாறி போனோம், ஏன் நாம் இப்படி மாறி போனோம்? எனவே இந்த நற்குணத்தை அல்லாஹ் சொல்கிறான், யார் நற்குணத்தின் மீது நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மூன்று விஷயத்தை நான் தீர்மானித்து விட்டேன். மூணு விஷயத்தை நான் தீர்மானிச்சிட்டேன், அவங்களுடைய ஹக்கில் நான் தீர்மானிச்சிட்டேன். நற்குணத்தோடு நடக்கக்கூடியவர்கள், ஒன்று அவங்கள நான் அரிசிக்கு கீழே வைப்பேன், சொர்க்கத்தையும் தாண்டியது அரிசி, என்னுடைய அரிசிக்கு கீழே நான் வச்சுக்கிடுவேன். ரெண்டாவது ஹதீரத்துல் குதுசியிலே வைப்பேன். ஹதீரத்துல் குதுசியை பற்றி சொல்கிறதுக்கான இடமும் நேரமும் இதுவல்ல, பெருமக்களினுடைய வாயிலிருந்து அதை நீங்கள் கேட்டுக்கிடணும். ஹதீரத்துல் குதுசியிலே அவரை வைப்பேன். மூன்றாவதாக எனக்கு நெருக்கமானவராக அவரை வைத்துக் கொள்வேன். இந்த மூன்று விஷயத்தையும் யார் நற்குணத்தோடு நடந்து கொள்கிறாரோ அவருடைய விஷயத்தில் நான் தீர்மானிக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை, அந்த சபை நிறைஞ்சிருக்கு, அலிநாயகம் வர்றாங்க, வந்தால் எல்லாம் நிறைஞ்சிருக்குது, யாராவது இடம் கொடுக்கணுமா இல்லையா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இடம் கொடுக்கணும். இப்போ யாராவது ஒரு ஆள் வர்றார், இப்போ நாம் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம், நாம் என்ன செய்வோம்? நம்ம அவங்க இடம் கொடுத்தா சரி அவர் முக்கியமான ஆளாக ஆகிடுவாரோ. நஃப்ஸு என்னெல்லாம் பாடப்படுத்துது மனுஷனை. இப்போ நம்ம உட்காந்துருக்கிறோம், நம்ம அந்த இடத்துல வந்து அவரை கூட வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் மத்தியில் இவர் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிடுவாரோ, அப்படிலாம் நஃப்ஸ் பேசுது. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு செஞ்சாங்க, சட்டுன்னு நகர்ந்துட்டு அலிங்க வந்து உட்காருங்க அப்படின்னாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தில் அப்படி சந்தோஷம் வந்து சொன்னாங்க, இன்னமா யஅரிஃபுல் ஃபதல் லி அஹ்லில் ஃபதல் துல் ஃபதல், சிறப்பு உடையவர்களினுடைய சிறப்பை சிறப்பு உடையவர்களுடைய சிறப்பை சிறப்புடையவர்கள் தான் அறிந்து கொள்வார்கள். கண்ணியம் ஒன்றும் போகாது, அல்லாவிடத்தினுடைய கண்ணியம் உயருது. இப்படி ஒரு நற்குணத்தோடு தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. நிறைய விஷயங்கள் நான் சொல்வதற்காக வந்தேன், என்னுடைய காலம் கடந்து விட்டது. அருமையான பெருமக்களை நாம் சொல்லிக்கொள்வது, வாழும் காலத்தில் முடிந்தவரை நற்குணத்தோடு விட்டு கொடுக்கக்கூடிய பாச உணர்வோடு உறவுகளை பிரிந்து விடாமல், அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் பரவாயில்ல அப்படின்ட்டு என்ன செஞ்சிடணும், நம்ம போயிடணும்.
அல்லாஹ் அதில் எவ்வளவு பெரிய கருணையை வைத்திருக்கிறான், எவ்வளவு பெரிய நியமத்தை வைத்திருக்கிறான் என்பதை நாம் குறித்த காலத்திலேயே குறைந்த காலத்திலேயே அதை உணர்ந்து கொள்ள முடியும். எனவே அருமையான பெருமக்களே, இந்த நாதாக்களினுடைய சபையில் இருக்கக்கூடிய நாம் அவர்களுடைய வாழ்வியலில் நடந்த நிகழ்வுகளை படிப்பினையாக கொண்டு குரானையும் ஹதீதையும் நாதாக்களாகிய பெருமக்களாகிய அவுலியாக்களினுடைய சொல்லையும் செயலையும் வாழ்வியலையும் போதனையையும் நம்முடைய வழியாக வெளியாக கொண்டு நம் வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை பொருந்திக் கொள்வானாக, சிறந்த வாழ்வை தருவானாக, நற்குணத்தோடு வாழக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. يا لطيف يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله يا لطيف يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله يا لطيف يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله حق لا إله إلا الله 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 لا محمد رسول الله صلى الله عليه وسلم الله 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 لا إله إلا هو الحي القيوم هو 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 يا قيوم يا قيوم يا حي يا قيوم
قيوم يا حي يا 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 برحمتك استغيث واصلح ظني كله ولا تكلني الى نفسي طرفة عين يا رحيم يا ودود 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 يا رحيم وهو الغفور الودود العرش المجيد فعال لما يريد يا نور يا جليل 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 يا نور يا جل جلاله جل شانه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد اللهم صل عليه وسلم 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 اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك أجمعين ورحمنا معهم برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மகான் அஸ்ஸயீது முத்து மஹ்தூம் சஹீதுல் மதனி ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் 1906 கந்தியூரி வைபவ நிகழ்வுகளில் இன்று 2 நாளான புனிதமிகு நன்னாளில்
நற்குணம் பேணுவோம் என்கின்ற இந்த உயர்ந்த தலைப்பில் மரியாதைக்குரிய மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் ஹத்தியே அகமது அப்துல் காதிரி ஆலிம் மகளிர் அவர்கள் உரை நிகழ்த்தப்பட்டு இன்றைய மஜ்லிஸ் நிறைவு பெறும் தருவாயில் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் தொடர் சொற்பொழிவின் மூன்றாம் நாளான நாளை மௌலானா மௌலவி அல் ஹாஜ் எஸ்டி சையீத் இஸ்மாயில் ஆலிம் மகளிர் அவர்கள் வழிமார்களால் வளர்ந்தது இஸ்லாம் என்கின்ற உயரிய மகடியத்தில் உரை இருக்கிறார்கள். குறித்த நேரத்தில் மஜ்லிஸுக்கு விஜயம் செய்யுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். வளமை போன்று மகான் அவர்கள் பேரில் ஹத்தமுல் குரான் அதிகாலை சுபுகுக்கு பிறகு ஓதப்படுகிறது. பெரிய சதுக்கையில் வைத்து அதிலும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். வீட்டு உண்டியல் வைத்திருப்பவர்கள் அதற்குண்டான காணிக்கைகளை மரியாதைக்குரிய ஷேக் முகமது அவர்களிடம் கொடுத்து அதற்குண்டான ரசீதை பெற்றுக்கொள்ள வேண்டியது. காணிக்கைகள், நேர்ச்சைகள், நன்கொடைகளை கமிட்டியாளர்களிடம் கொடுத்து அதற்குண்டான ரசீதையும் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. إلى حضرة النبي المصطفى أحمد مجتبى محمود مرتضى محمد مصطفى صلى الله عليه وسلم الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاك يا رب العالمين. اللهم اوصل بلغ مثل ثواب ما قرانا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منك إلى روح سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح أصحاب البدريين والوحديين والخندقين والحنينين وتابعين أصحاب رسول الله صلى الله عليه وسلم وتابعين وتبع التابعين كل رضوان الله تعالى عليهم أجمعين ثم إلى أرواح بسيدنا سيد متمخدوم شهيد المدني رضي الله تعالى وبسيدنا غني محي الدين رضي الله تعالى وبسيدنا غنزور غني رضي الله تعالى وبسيدنا سيد إبراهيم رضي الله تعالى وبسيدنا عبد الله رضي الله تعالى وبسيدنا عبد المجيد رضي الله تعالى وبسيدنا أبو طاهر رضي الله تعالى وبسيدنا بالبا محمد أبو بكر الصديق رضي الله تعالى وبسيدنا سيني أبا سيد عبد الرحمن رضي الله تعالى وبسيدنا منار عبد الله رضي الله تعالى وبسيدنا يرواري سيد إبراهيم بادشاه ناهم رضي الله تعالى وبسيدنا سيد أبو طاهر ناهم رضي الله تعالى وبسيدنا عباس الولي رضي الله تعالى وبسيدنا ركا سما رضي الله تعالى عنها وبسيدنا سيد رابيا رضي الله تعالى عنها وبسيدنا نشهد يرواري كلهم أجمعين
وبسيدة تنقري سيد لفاطمة ناجية رضي الله تعالى عنها، وبسيدة بما تاي رضي الله تعالى عنها، وبسيدنا الكتب الرباني القدس مداني الشيخنا الشيخ محي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز، وبسيدنا سلطان العارفين سيد أحمد الكبير رفاعنا رضي الله تعالى، وبسيدنا كتب الهند خاجة معين الدين دستي عطائي رسول غريب نفاز الأجمري هند الولي رضي الله تعالى، وبسيدنا كتب الأكبر غوض الأسر حسن علي صادر رضي الله تعالى، وبسيدنا دبل علم دنت عن تهر صائم الله رضي الله تعالى، وبسيدنا كتب الأقدا فرض الأحباب سيد السادة سيدنا شاه الحميد ناهم نور رضي الله تعالى، وبسيدنا يوسف دادا رضي الله تعالى، وبسيدة سلطان بيوما رضي الله تعالى عنها، وبشيخنا متبيت شيخ داود ناهم رضي الله تعالى، وبسيدنا ورق بي قاسم بلور ناهم رضي الله تعالى، وبسيدنا لبابا الكبير بابا صغير ناهر رضي الله تعالى، وبأشياخنا كل ولي ولي الله تعالى عليهم أجمعين. اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك سيدنا محمد صلى الله عليه وسلم، ونعوذ بك من شر ما استعاذت منه عبدك ونبيك سيدنا محمد صلى الله عليه وسلم، وأنت المستعان عليك البلاغ لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا تقبل دعاءنا إنك أنت السميع العليم، وتب علينا يا مولانا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه ما ظهر لطفه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. آمين آمين آمين. بفضل وسبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. رضي الله عني شهيدي، رضي الله عني.